இங்கே எந்த சமூகத்தில் பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் அதுதான் குறைவு இருக்கின்ற ஒரே தலைவர் டாக்டர் ஐயா. எங்களை பார்த்து இன்றைக்கு ஜாதிக்கு சேர்ந்து செய்கிறவர்கள் ஒன்றை கேட்கிறார்களா, இடஒதுக்கீட்டு பிரச்சனையை நான் குழுவாக இந்த இடத்திலே பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகி இருக்கிறேன். இன்றைக்கு இருக்கின்ற இடஒதுக்கீடு 19% தாழ்த்தப்பட்டவர்கள், பழங்குடியினர், பட்டியல் இனத்தவர், மலைவாழ் மக்களுக்கு 19%. அதிலே 1% மலைவாழ் மக்கள், 3% அருத்ததியர், மீதி இருக்கின்ற 15% தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு, தலித் சமுதாயத்திற்கு கல்வி வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. 30% பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், அதிலே நூற்றுக்கணக்கான ஜாதிகள் வருகிறது. 20% மிகவும் பின்தங்கிய சமூகம், அதிலே வேட்டு கொண்டவர்கள் வன்னியர் வருகிறார்கள். 116 ஜாதிகள் அதிலே வருகிறது. இந்த 69% இடஒதுக்கீட்டில் 19% தாழ்த்தப்பட்டவர்கள், தலித்துகள், மலைவாழ் மக்கள், பழங்குடியினர், 30% பிற்படுத்தப்பட்டவர், 20% மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், மொத்தம் 69% இடஒதுக்கீட்டிலே ஏழைகள், தாழ்த்தப்பட்டவர்கள், அடுத்த வேளை உணவில்லாதவர்கள், கட்டுவதற்கு துணி இல்லாதவர்கள், கட்டுவதற்கு கோபுரம் இல்லாதவர்கள், போடுவதற்கு துண்டு இல்லாதவர்கள், நாட்பாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வசதியற்றவர்கள், ஏழைகள், குடியிருப்பு வீடு இல்லாதவர்கள், இத்தனை பேரும் இந்த தாழ்ந்த நிலையிலே பிற்படுத்தப்பட்ட நிலையிலே இருக்கின்ற 69% வந்து விடுகிறார்கள். மீதி 31% இடஒதுக்கீடு யாருக்கு? முன்னேறிய ஜாதிகள், ஆதிக்க ஜாதிகள். இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துடைய கல்வி வேலை வாய்ப்பை பறித்து வைத்திருக்கின்ற ஆதிக்க ஜாதிகள் மொத்தம் ஒரு 10-12 ஜாதிகளுக்கு 31% இடஒதுக்கீடா? வன்னியர் சமுதாயத்தை பார்த்து, பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து ஜாதி கட்சி என்று சொல்லுகின்ற இந்த உற்பத்தாளர் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள், இந்த பிரேமலதா போன்றவர்கள், விஜயகாந்தி மனைவியை போன்றவர்கள், கருணாசை போன்றவர்கள், இன்னும் இருக்கின்ற பத்திரிகையாளர்கள் எங்களை ஜாதி கட்சி என்று சொல்லி வன்னியர் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கேட்கலாம் என்று சொல்பவர்கள் எல்லாம் அந்த முன்னேறிய 10 ஜாதிக்கு 31% இடஒதுக்கீடு என்று ஏன் கேட்பதில்லை? இதையெல்லாம் கேட்பதால் தான் முன்னேறிய ஜாதிகள் இந்த அப்பாவி மக்களுடைய, இந்த அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுடைய கல்வி வேலை வாய்ப்பை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று டாக்டர் ஐயா கேட்கின்ற ஒரே காரணத்தால் தான் டாக்டர் ஐயாவின் மீது சாதி மூலம் பூசுகிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை ஜாதி கட்சி என்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை போல சாதிக்க வந்த கட்சி எந்த கட்சியும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் பாட்டாளி மக்கள் கட்சியும் டாக்டர் ஐயாவும் தான் அனைத்து ஜாதிக்குமான தலைவர், அனைத்து ஜாதிக்கும் போராடுகின்ற ஒரே தலைவர் டாக்டர் ஐயா. டாக்டர் ஐயாவை விட்டால் போராடுவதற்கு இந்த தமிழகத்திலே யாரும் இல்லை. இன்றைக்கு கல்வி கொள்ளையடிக்கப்படுகிறது. இன்றைக்கு ஒவ்வொருவரும் தன்னுடைய பிள்ளை எல்கேஜி யூகேஜிக்கு சேர்க்க வேண்டும் என்றால் கூட லட்சக்கணக்கில் பணம் செலவு செய்ய வேண்டிய அவல நிலைக்குத்தான் இந்த தமிழ் சமுதாயம் இருக்கிறது. அதையெல்லாம் பார்த்துவிட்டு 40 ஆண்டு காலம் இந்த தமிழகத்திலே கல்வி அனைவருக்கும் கட்டாய, கட்டணம் இல்லாத இலவச கல்வி வழங்க வேண்டும் என்று போராடுகின்ற ஒரு தலைவர் இந்த இந்திய உபகண்டத்திலே உண்டு என்றால் அது டாக்டர் ஐயா மட்டும்தான். அனைவருக்கும் கல்வி இலவசமாக கொடுங்கள். எஜுகேஷன் இஸ் அவர் பர்த்ரைட். கல்வி என்பது பிள்ளைகளின் பிறப்புரிமை. கல்வியை அனைவருக்கும் இலவசமாக கொடுங்கள் என்று போராடுகின்ற ஒரே தலைவர் டாக்டர் ஐயா. இன்றைக்கு காவிரி ஆற்றிலே அதிகமான வெள்ளம் வருகின்ற பொழுது மேட்டூர்ல இருந்து 805 டிஎம்சி தண்ணீர் வீணாக கடலிலே கலக்கின்றது. அந்த காவிரி நீரை தேக்கி வைத்து அவற்றுக்காக காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்தி சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் அந்த காவிரி நதிநீரின் மூலம் பயன்பற்றி வேளாண்மை வளர்ந்து பெருக வேண்டும் என்று போராடுகின்ற ஒரே தலைவர் டாக்டர் ஐயா மட்டும்தான். அந்த நீர் மேலாண்மை பற்றி பேச வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் அதற்கான ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அது டாக்டர் சின்னய அன்புமணி அவர்கள் மட்டும்தான். தமிழகத்திலே காணாமல் போன ஆறுகள் எத்தனை, தளவாடப்பட்ட நீர்நிலைகள் எத்தனை, இவையெல்லாம் இருந்திருந்தால் தமிழ்நாட்டிற்கு ஒரு ஆண்டுக்கு எத்தனை டிஎம்சி தண்ணீர் கிடைக்கும், இத்தனை டிஎம்சி தண்ணீர் கிடைத்தால் நெல் முதல் கொண்டு எத்தனை குவிண்டால் நெல்லையும் மாலை விலையும், இதன் மூலம் எப்படி விவசாயிகள் செழிப்பாக இருக்க முடியும் என்பதை பற்றி எல்லாம் பேச வேண்டும் என்றால் அதற்காக இன்றைக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய உபகண்டத்திலேயே இருக்கின்ற ஒரே தலைவர் டாக்டர் சின்னய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான். காவிரி நதியும் கோதாவரி நதியும் இணைக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே குரல் கொடுக்கின்ற தமிழ்நாட்டுடைய ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர் சின்னய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான். ஆகவே இந்த தமிழ் சமுதாயத்திற்காக தொடர்ந்து போராட வேண்டும். இந்த தமிழ் சமுதாயம் நல்ல வளமான வாழ்வை பெற வேண்டும். மற்ற மாநிலங்களைப் போல இந்த மாநிலமும் உயர வேண்டும். இந்த மாநிலத்து மக்கள் குறிப்பாக நல்வாழ்வு வாழ வேண்டும். இங்கே தனிமனித வருமானம் பெருக வேண்டும்.
உதாரணத்திற்கு ஒரு ஆண்டுக்கு தனி மனித சராசரி ஆண்டு வருமானம் ஜெர்மன் நாட்டிலே ஒரு ஆண்டுக்கு 46 லட்சம் ரூபாய் சுவிட்சர்லாந்திலே ஒரு ஆண்டுக்கு 26 லட்சம் ரூபாய் அமெரிக்காவிலே ஒரு ஆண்டுக்கு தனி மனித சராசரி ஆண்டு வருமானம் 28 லட்சம் ரூபாய் ஆனால் தமிழ்நாட்டிலே ஒரு தனி மனிதனுடைய சராசரி ஆண்டு வருமானம் 82,000 ரூபாய் இந்த தனி மனித சராசரி ஆண்டு வருமானம் என்றைக்கு உயர்கிறதோ என்றைக்கு அனைவரும் பொருளாதார அடிப்படையில் முன்னேறுகிறார்களோ என்றைக்கு இந்த தனி மனித சராசரி ஆண்டு வருமானம் தமிழகத்திலும் 5 லட்சம் ரூபாய் அளவிற்கு உயர்கிறதோ அன்றைக்கு தான் இது முன்னேறிய மாநிலம் அதுவரை இது பின்னங்கிய மாநிலம் தான் அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ஐயாவுடைய தலைமையில் சின்னையா அவர்கள் என்றைக்கு கோட்டையிலே ஒற்றை கொடியாக பாட்டாளி மக்கள் கட்சி கொடியை பறக்கவிட்டு முதலமைச்சராக அரியணை ஏறுகிறாரோ அன்றுதான் அதற்கான விடுவிகள் பிறக்கும் தமிழர்களுடைய தனி மனித சராசரி ஆண்டு வருமானம் உயரும் அதுவரை தமிழகம் உயர்வதற்கோ தமிழ்நாடு வளர்வதற்கோ எந்த வாய்ப்பும் இல்லை வழியும் இல்லை வகையும் இல்லை நதிகளை இணைக்க வேண்டும் என்று போராடுகிறோம் ஆனால் தென்னிந்தியாவில் இருக்கின்ற ஆட்சியாளரும் சரி வட இந்தியாவில் இருக்கின்ற ஆட்சியாளரும் சரி அதை பற்றி பேசுவதில்லை காரணம் நதிகளை இணைக்கவில்லை என்றால் தென்னிந்தியாவிலே வெள்ள நிவாரணம் என்று கொள்ளையடிக்க முடியாது நதிகளை இணைத்து விட்டால் வட இந்தியாவிலே வெள்ள நிவாரணம் என்று கொள்ளையடிக்க முடியாது தென்னிந்தியாவிலே வறட்சி நிவாரணம் என்று கொள்ளையடிக்க முடியாது அனைத்து தேசிய நதிகளையும் இணைத்து விட்டால் வட இந்தியாவிலே வெள்ளப்பெருக்கு ஏற்படாது தென்னிந்தியாவிலே வறட்சி ஏற்படாது அனைத்து பகுதிகளுக்கும் நீர் சராசரியாக வந்து கொண்டே இருக்கும் ஆகவே இவர்கள் கொள்ளையடிக்க முடியாது இந்த தென்னிந்தியாவில் இருக்கின்ற ஆட்சியாளர்களும் சரி வட இந்தியாவில் இருக்கின்ற ஆட்சியாளர்களும் சரி அவர்கள் கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காகவே நதிகளை இணைக்காமல் இருக்கிறார்கள் இதுதான் இன்றைக்கு உண்மை அதற்காக இந்த நீர் மேலாண்மைக்காக போராடுகின்ற ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அது பாட்டாளி மக்கள் கட்சியும் டாக்டர் ஐயாவும் நீர் மேலாண்மைக்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம் என்றால் அது டாக்டர் சின்னையாவை தவிர யாரும் இல்லை கிட்டத்தட்ட கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே நாங்கள் வந்து குறைந்தபட்ச செயல்திட்ட அடிப்படையிலே அதிமுகவுடன் கூட்டணி வைத்தோம் அதிலே ஒரு செயல்திட்டம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையிலே எந்த ஜாதி எத்தனை சதவீதம் இருக்கிறதோ அத்தனை சதவீதம் கல்வி வேலை வாய்ப்பில் அவர்களுக்கான இடப்பங்கீட்டை இடஒதுக்கீட்டை தர வேண்டும் என்பது ஆனால் இப்பொழுது சமீபத்தில் தான் கிட்டத்தட்ட நவம்பர் மாதத்தில் தான் அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு குலசேகரன் தலைமையில் ஒரு ஆணையத்தை அமைத்திருக்கிறார்கள் இது காலம் தாழ்ந்த செயல் 20% வன்னியர் சமுதாயத்திற்கான இடஒதுக்கீட்டை கேட்கிறோம் ஏன் கேட்கிறோம் மற்ற ஜாதி எல்லாம் முன்னேறி இருக்கிறார்கள் இரண்டாவதாக அந்த 20% பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டில் வன்னியர் சமுதாயத்திற்கு எத்தனை சதவீதம் கல்வி வேலை வாய்ப்பில் இதுவரை வழங்கப்பட்டிருக்கிறது என்று வெள்ளை அறிக்கை கேட்கிறோம் இன்று வரை வழங்கப்படவில்லை இந்த சமுதாயத்திற்கு மீறி சென்றால் 3 அல்லது 4% தான் கிடைத்திருக்கும் அனைத்து இடங்களும் புறக்கணிக்கப்படுகிறார்கள் இந்த சமுதாயம் ஏன் புறக்கணிக்கப்படுகிறது எதனால் உதாசீனப்படுத்துகிறது என்று சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் ஆதிக்க ஜாதிகளுடைய தொழிலகங்களில் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் உழைக்கவில்லை என்றால் இவருடைய உழைப்பை சுரண்டவில்லை என்றால் அவர்கள் வளமான வாழ்க்கை வாழ முடியாது இரண்டாவது இந்த சமுதாயம் பொருளாதார அடிப்படையில் முன்னேறிவிட்டால் அவர்களுக்கு அடிமை வேலை செய்வதற்கு அவர்களுக்கு உழைப்பதற்கு ஆட்கள் கிடைக்க மாட்டார்கள் ஆகவே இந்த சமுதாயம் இப்படியே இருக்க வேண்டும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் அவர்களுக்கான 19% இடஒதுக்கீட்டில் கல்வி வேலை வாய்ப்பை பெற்று பொருளாதார அடிப்படையில் அவர்கள் முன்னேறிவிட்டார்கள் அந்த சமுதாயத்திலிருந்து அதிகமான பேர் உழைப்பதற்காக வருவதில்லை ஆகவே இன்றைக்கு தமிழகத்திலே உழைத்துக் கொண்டிருக்கின்ற அடுத்தவர்கள் வாழ்வதற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ஏமாறி சமுதாயம் உண்டு என்றால் அது வன்னிய சமுதாயம் தான் ஆகவே 20% இடஒதுக்கீடு வேண்டும் என்றும் டாக்டர் ஐயா கோரிக்கை விடுத்தவுடன் மூளை முடுக்கில் இருந்தவன் ஓய்ந்திருந்தவன் உட்கார்ந்திருந்தவன் அமைதியாக இருந்தவன் அடுத்த வேளை என்ன பேசுவது என்று தெரியாமல் எல்லாம் வெளியே வந்துவிட்டார் வன்னியர்கள் தனியாக ஜாதி இருக்குன்னு கேட்கிறார்கள் அனைத்து ஜாதிக்கும் நாங்கள் இடஒதுக்கீடு கேட்டோம் அன்றைக்கெல்லாம் அவர்கள் எங்கே போனார்கள் அனைத்து ஜாதிக்கும் இடஒதுக்கீடு கொடு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்து என்று நாங்கள் பேசுகின்ற பொழுது டாக்டர் ஐயா கோரிக்கை வைக்கின்ற பொழுது ஒருவனும் வரவில்லை அன்றைக்கு கருணாஸ் வரவில்லை ஸ்ரீதர் வாண்டியார் வரவில்லை அன்றைக்கு ரவீந்திரன் துரைசாமி வரவில்லை இந்த அயோக்கியர்களாம் அன்றைக்கு எங்கே இருந்தார்கள் என்றே தெரியவில்லை
பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியருக்கு 20% இடஒதுக்கீடு கொடு, எங்களுக்கான உரிமை கொடு, எங்களுக்கான பங்கை கொடு. எம்ஜிஆர் சொன்னார், உனக்கு ஒரு பங்கும் எனக்கு ஒரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு, ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் இந்த உலகம் செழிப்பது உண்டு என்று பாடினார் புதிய பூமி திரைப்படத்தில். அதே போல உங்கள் பங்கை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், எங்கள் பங்கை எங்களுக்கு கொடுங்கள். உறுப்பினர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கேட்டால் மட்டும் மற்ற ஜாதி கேட்பாங்க, மற்ற ஜாதி ஓட்டு மட்டும் அவர்கள் வாங்கிக் கொள்ளலாமா? பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சமுதாயத்தின் ஓட்டு மட்டும் அவர்களுக்கு தேவையா? பாட்டாளி மக்கள் கட்சி ஒட்டுமொத்தமாக ஆட்சியில் இருந்து ஜாதிகளை புறக்கணிக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது எத்தனை கட்சி நாட்டில் ஜெயிக்கும், வெற்றி பெறும், குறைந்த வாக்கை வாங்கித்தான் வெற்றி பெற முடியும். 1989 பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தலை புறக்கணித்தால் 13 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வர முடிந்தது. இதுதான் வரலாற்று உண்மை. அன்றைக்கு வன்னியர் சமுதாயம் 1989 தேர்தலை புறக்கணிக்கவில்லை என்றால் திமுக ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. இந்த வன்னியர் சமுதாயம் இல்லை என்றால் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. இந்த வன்னியர் சமுதாயம் இல்லை என்றால் வன்னிய சமுதாயம் தான் வடதமிழகத்தில் தான் திமுகவுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது. தென் தமிழகம் பல ஆண்டுகள் திமுகவை புறக்கணித்தே இருக்கிறது. இந்த வன்னிய சமுதாயம் ஏமாந்து ஓட்டு போடுகின்ற சமுதாயமாகவே இருந்திருக்கிறது. எப்படி பீகாரிலே, ஒரிசாவிலே, அசாமிலே அந்த நாட்டு மக்களை ஓட்டு போடுவதற்காக மட்டுமே அந்த ஆட்சியாளர்கள் வைத்திருந்தார்களோ, அப்படி இந்த தமிழகத்திலே ஓட்டு போட்டு அனைவரும் கோட்டைக்கு அனுப்பி கொட்டாவை விட்டு ஏமாந்து போய் வாழ்க்கையை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு அப்பாவியான சமுதாயம் இருக்கிறது என்றால் இந்த வன்னியர் சமுதாயம் மட்டும்தான். ஒரு பக்கம் சினிமா கவர்ச்சியை காட்டி இளைஞர்களை திசை திருப்புகிறார்கள். 10008 தொலைக்காட்சிகள் பெண்களை அந்த தொலைக்காட்சி தொடர்களை மூழ்க வைத்து இவர்களை சிந்திக்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இடுப்போற மச்சம் காட்டவா என்ற திரைப்பட பாடல்களை இளைஞர்கள் லைத்து போய்விட்டார்கள். இன்னொரு பக்கம் மதுவை கொடுத்து இந்த இளைஞர்களை குடித்து குட்டிச்சோராக்கி வாழ வேண்டி என்ற தமிழ் சமுதாயத்தை, இந்த வன்னியர் சமுதாயத்து மாணவர்களை, இளைஞர்களை சினிமா, மது, போதை இவற்றிற்கு அடிமையாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த அடிமையில இருந்து இவர்களை மீட்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி போராடினார். இவர்கள் ஜாதி கட்சி, இவர்கள் ஜாதிக்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், எங்கள் ஜாதிக்காகவே நாங்கள் பேச முடியவில்லை என்றால் வேறு எவனுக்காக பேச முடியும்? முதலில் எங்களுக்காக நாங்கள் பேசுகிறோம், பிறகு மற்றவருக்காக பேசுவோம். எங்களுடைய உரிமையை பெற்று விடுகிறோம், பிறகு மற்றவர்களின் உரிமைக்காக நாங்கள் போராட தயாராக இருக்கிறோம். ஆனால் அவர்களுடைய உரிமைக்காக அவர்கள் போராட வருவதில்லை. இன்றைக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் 116 ஜாதிகள் இருக்கிறார்களே, அந்த 115 ஜாதிகளை நோடு ஏன் போராடவில்லை? அவர்களும் எங்களோடு நின்று போராடி இருக்கலாம் அல்லவா? போராடுவதற்கு, உயிர் கொடுப்பதற்கு, துப்பாக்கி தோட்டாக்களுக்கு மார்பு காட்டுவதற்கு, உயிரை தியாகம் செய்வதற்கு, 21 பெண்கள் தாலி அறுத்ததற்கு பிறகும் கூட வேறு எந்த ஜாதிக்காரனும் ஒருவர் கூட இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு அவர்கள் யாரும் எந்த தியாகம் செய்யவில்லை. தியாகம் செய்வது நாங்கள், ஆதாயம் அடைவது மற்றவர்கள். அப்பொழுதெல்லாம் எங்களை ஏன் ஜாதிக்காரனாக, ஜாதி கட்சியாக தெரியவில்லை? நாங்கள் இடஒதுக்கீடு கேட்டால் ஜாதி கட்சி, ஓட்டு போடும் போது நீங்கள் ஜாதி கட்சி, உங்கள் ஓட்டு வேண்டாம் என்று சொல்ல வேண்டியதுதானே. அன்றைக்கு மேட்டூர் தொகுதியிலே எஸ்ஆர் பாட்டி தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே விஜயகாந்த் நிறுத்தி முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே எஸ்ஆர் பார்த்திபன் வெற்றி பெறும் பொழுது மேட்டூர்ல இருக்கின்ற வன்னியர் சமுதாயம் ஜாதி கட்சி எங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம் என்று ஏன் பிரேமனதா விஜயகாந்த் எஸ்ஆர் பார்த்திபன் எல்லாம் சொல்லவில்லை அன்றைக்கு? இன்றைக்கு அவர் திமுக இருக்கிறார், அது வேறு விஷயம். இப்படி பெரும்பாலான இடங்கள் விஜயகாந்த் வெற்றி பெற்ற தொகுதியே வன்னியர் சமுதாயம் பெரும்பான்மையாக வாழ்கின்ற தொகுதி. அன்றைக்கு வன்னியர் சமுதாயத்துக்கு ஓட்டு வேண்டாம், நாங்கள் மற்ற சமுதாயத்துக்கு ஓட்டை வாங்கிக் கொள்கிறோம், நீங்கள் ஜாதி கட்சியை சார்ந்தவர்கள், நீங்கள் ஜாதி வெளியேறும், உங்கள் ஓட்டு வேண்டாம் என்று எவனும் பேசுகிறது. ஓட்டு வாங்கும் பொழுது இருக்கிறது, எங்களுக்கான உரிமையை கொடுக்க வேண்டும் என்றால் ஜாதி கட்சி.
உண்மையிலே ஜாதிக்கின்ற ஒரு சாதிக்கின்ற ஒரு கட்சி இருக்கிறார் சாதனைக்காக ஒரு கட்சி இருக்கின்றால் அது வந்து பாட்டாளிமன்ற கட்சி மட்டும்தான் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் சோனியா காந்தி இருக்கிறார் பிரணாப் முகர்ஜி இருக்கிறார் சிதம்பரம் இருக்கிறார் மன்மோகன் சிங் இருக்கிறார் பிரதமர் அதுவரை 27% இடஒதுக்கீடு மத்திய அரசிலே 27% இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பு மட்டும்தான் இருந்தது ஆனால் தனிமனிதாக நின்று அவர்களுடன் சண்டை போட்டு அன்றைக்கு லல்லு பிரசாத் யாதவ் முதலமைச்சர் பீகார் மாநிலத்துடைய முதலமைச்சர் அன்றைக்கு கலைஞர் கருணாநிதி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இவர்கள்லாம் போராடவில்லை ஆனால் அன்றைக்கு சோனியா காந்தியிடமும் மன்மோகன் சிங்கிடமும் பிரணாப் முகர்ஜியிடமும் ப சிதம்பரத்திடமும் மிகப்பெரிய ஆதிக்க சாதிகள் அவர்கள் எல்லோரும் கல்வியை வாங்கி கொடுத்த ஒரே ஒப்பற்ற தலைவர் டாக்டர் ஐயா அன்னைக்கு எவனும் சொல்லவில்லை டாக்டர் ஐயாவை ஜாதி கட்சி வளர்த்துகிறார் என்று அன்றைக்கு டாக்டர் ஐயாவை எவனும் சொல்லவில்லை ஜாதி கட்சி தலைவர் என்று போராடி உரிமைகளை பெற்றுக் கொடுக்கின்ற பொழுது டாக்டர் ராமதாஸ் இவர்களின் ஜாதி கட்சி தலைவராக தெரிவதில்லை நமக்கான உரிமைகளுக்காக போராடுகின்ற பொழுது டாக்டர் ஐயா அவர்களுக்கு இவர்களுக்கு ஜாதி கட்சி தலைவராக தெரிகிறாரா என்ன ஒரு அயோக்கியத்தனம் என்ன ஒரு பொய் பிரச்சாரம் என்ன ஒரு பித்தலாட்டம் கோழிப்புள்ள போராட்டம் செய்ய மிந்தி விட்டார்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல அரசியல் கட்சி தலைவர்கள் கருணாசை போன்றவர்கள் விஜயகாந்தோடைய மனைவி பிரேமலதா போன்றவர்கள் கோழிப்புள்ள போராட்டம் செய்ய மிஞ்சி விட்டார்கள் நான் கேட்கிறேன் பிரேமலதாவுக்கு அரசியல் தெரியுமா ஆட்சியல் தெரியுமா இடஒதுக்கீடு தெரியுமா சமூக நீதி தெரியுமா சமநீதி தெரியுமா பொருளாதாரம் தெரியுமா பூகோளம் தெரியுமா நீர் மேலாண்மை தெரியுமா ஒரு மண்ணாங்கடியும் தெரியாது விஜயகாந்தனுடைய மனைவி என்கின்ற ஒரு தகுதியை தவிர வேறு எந்த தகுதியும் இல்லை நான் விஜயகாந்த் நோய்வாய்ப்பட்டிருக்க அதிகமாக அவர் விமர்சித்திருப்பேன் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற ஒரு மனிதனை விமர்சிக்க கூடாது என்றால் விஜயகாந்தை பற்றி பேசவில்லை பாட்டாளி மக்கள் கட்சி அங்கம் வகிக்கின்ற கூட்டணியில் தேமுதிக விஜயகாந்த் கட்சி இருக்காது அது உங்களுடைய கட்சியுடைய கோட்பாடு எடுத்துக்கொள் இருக்க வேண்டாம் உங்களை நாங்கள் ஒன்றும் வெற்றை பாக்கு வைத்து அழைக்கவில்லை உங்களுக்கு தாம்பூல தட்டை வைத்து எங்களோடு கூட்டணியில் இருங்கள் என்று நாங்கள் அழைக்கவில்லை கூட்டணியை பற்றிய பாட்டாளி மக்கள் கட்சி பேசுவதில்லை என்று டாக்டர் ஐயா அறிவித்து விட்டார் எங்களுடைய முதல் கோரிக்கை இடஒதுக்கீடு இடஒதுக்கீட்டு பிரச்சனையில் தீர்வு இல்லாமல் கூட்டணி பற்றி பேச மாட்டோம் என்று பகிரங்கமாக ஐயா அறிவித்து விட்டார் இன்றைக்கு ஆட்சியில பேசுவதற்கு குழுவை அமைச்சிருக்கிறோம் 3ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது இப்பொழுதும் கூட ஐயா உறுதியாக இருக்கிறார் இந்த முறை வன்னிய சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை என்றால் இனி எப்பொழுதும் கிடைக்காது இந்த டாக்டர் ஐயாவுடைய தலைமையில் இடஒதுக்கீட்டை பெறவில்லை என்றால் கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீட்டை பெறவில்லை என்றால் இனி எந்த காலத்திலும் 500 நூற்றாண்டுகள் அரை நூற்றாண்டுகள் ஆனாலும் நாம் வெற்றி பெற முடியாது இடஒதுக்கீட்டை பெற முடியாது டாக்டர் ஐயா என்கின்ற ஒரு தலைவன் காலத்தில் உரிமையை பெறவில்லை என்றால் இனி எந்த காலத்திலும் பெற முடியாது டாக்டர் ஐயா மட்டும் இந்த சமுதாயம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கு மதுக்கடைகளை பூட்ட வேண்டும் என்றால் அது டாக்டர் ஐயா காலத்தில் நடந்தால்தான் போட முடியும் காரணம் மதுபான ஆலையை நடத்துகின்றவர்கள் பல கட்சியில் இருக்கிறார்கள் ஆகவே அந்த மதுபான ஆலை நடத்து கொள்கிற கோடிக்கணக்கான ரூபாயை கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காகவே மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்தாமல் இருக்கிறார்கள் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று போராடுகின்றார் என்றால் டாக்டர் ஐயா மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தமிழகத்திலே ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே அனைவருக்கும் கல்வி இலவசம் யாரும் 1 ரூபாய் கட்டணம் செலுத்தாமல் அவருடைய பிள்ளைகள் அவர்களுக்கு உண்டான தகுதிக்கு அவர்கள் பெறுகின்ற மதிப்பெண்களுக்கான கல்வியை எப்படி கியூபாவிலே கனடாவிலே அனைவருக்கும் கல்வி இலவசமாக வழங்கப்பட்டிருக்கிறதோ அதே போல கட்டாய கட்டணம் இல்ல இலவச கல்வி பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் அதுவரை நடப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லை அல்லது டாக்டர் ஐயா காலத்திலே வென்றால் மட்டும்தான் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் வென்றுவிட்டால் அடுத்த ஒரு போராட்டத்தை டாக்டர் ஐயா அவர்கள் கண்டிப்பாக கையில் எடுப்பார் காரணம் அவர் போராடிய பழக்கப்பட்டவர் போராட்டம் தான் அவருடைய வாழ்க்கை அடுத்து கல்வி இலவசமாக்கு என்ற ஒரு போராட்டத்தை ஐயா கையில் எடுக்க தயங்க மாட்டார் இப்படிப்பட்ட ஒரு தலைவரின் பின்னால் நாம் என்றைக்கு நின்று தலைவருக்கு பின்னால் நின்று முழு ஆதரவை கொடுத்து அவரோடு நின்று போராடுகிறோமோ அன்றுதான் நமக்கான விடியல் பிறக்கும் அதுவரை நாம் இருட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டியதுதான் அடிமை விலங்கை கையிலே பூட்டிக் கொண்டு பிறப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டதால் அந்த அடிமை விலங்கையும் தன்னுடைய உடலின் ஒரு அங்கம் என்று நாம் ஆராய்ச்சி கொண்டிருக்கின்ற அவல நிலைதான் ஏற்படுமே தவிர டாக்டர் ஐயாவின் காலத்தில் ஒன்றுபட்டு நின்று வெல்லவில்லை என்றால் என்றைக்கும் நம்முடைய அடிமை விலங்கு உடைக்கப்படாது நம்முடைய பிள்ளைகள் ஐயா சைபேஸ் ஆவதற்கான வழியே இருக்காது
ஐஏஎஸ் ஐபிஎஸ் இல்லை சாதாரண அரசாங்க அலுவலகத்திலே ஒரு குமாசாவா கிளார்க் வேலைக்கு செல்கிற வாய்ப்பு கூட ஏற்படாது மற்ற ஜாதிக்காரர்கள் அதை பறித்துக் கொண்டே இருப்பான் அவர்கள் ஆட்சியிலே அதிகாரத்திலே இருக்கிறார்கள் இன்றைக்கும் பறித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஏற்கனவே பறித்துக் கொண்டுதான் இருந்தார்கள் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி நமக்கான இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை என்றால் நாம் நம்முடைய பிள்ளைகள் அரசு அலுவலகத்தில் போய் கையெட்டு நிற்கலாம் கையெழுத்து வாங்குகின்ற இடத்திலே இருக்கலாமே தவிர கையெழுத்து போடுகின்ற இடத்தில் இந்த சமுதாயம் இருக்க வேண்டுமானால் டாக்டர் ஐயாவின் தலைமையிலே போராட வேண்டும் என்றைக்கு இந்த சமுதாயம் பச்சை இங்கிலே கையெழுத்து போடுகின்ற நிலைக்கு இந்த சமுதாயத்து மாணவர்கள் இளைஞர்கள் உயர்கிறார்களோ அன்றைக்குத்தான் இந்த சமுதாயத்திற்கான விடியல் பிறக்கும் அந்த விடியல் பிறக்க வேண்டும் என்றால் டாக்டர் ஐயாவை விட்டால் வேறு எந்த தலைவனும் இல்லை யாரும் செய்ய மாட்டார்கள் ஜாதி கட்சி என்று நம்மை சொல்வார்கள் ஜாதி கட்சி என்று தோன்றுவார்கள் அப்படியால் இவர்களை பிரித்து விடாமல் என்று பிரித்தால் என்று சூழ்ச்சி அது அந்த சூழ்ச்சிக்கு பலியாகாமல் டாக்டர் ஐயாவின் பின்னாலே நின்று நாம் தொடர்ந்து போராட வேண்டும் நமக்கான உரிமைகளை பெற்றாக வேண்டும் பெற்றாக வேண்டும் என்றால் இதுவரை நாம் ஆறு கட்ட போராட்டங்களை நடத்தி இருக்கின்றோம் முதலில் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தின் முன்னால் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி காண்பித்தோம் பெருந்தரல் போராட்டம் நடத்தி கிராம நிர்வாக அலுவலர்களும் மனு கொடுத்தோம் அதற்கு பிறகு பேரூராட்சி அலுவலகங்கள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் அதற்கு பிறகு நகராட்சி அலுவலகம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அதற்கு பிறகு இப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தின் முன்னால் சேலம் மாநகரத்தையே சேலம் மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் சம்பிக்க வைத்தார்கள் சேலம் மாநகரத்தையே குலுங்க வைத்தார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர வேறு எந்த கட்சியாலும் அவ்வளவு கூட்டத்தை திரட்ட முடியாது அவ்வளவு ஆர்ப்பாட்டத்தை பெருந்தரம் மக்கள் போராட்டத்தை நடத்த முடியாது அதுவும் டாக்டர் ஐயா காலத்தில் மட்டும்தான் நடத்த முடியும் வேறு எந்த தலைவருக்கும் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் கொரோனா வைரஸுடைய பாதிப்பு இந்தியாவிற்கு வந்ததற்கு பிறகு டாக்டர் ஐயாவுக்கு உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் இருப்பதால் அவர் வீட்டை விட்டு வெளியே வராமல் ஒரு ஆண்டு காலம் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் தமிழகத்தையே ஒட்டுமொத்த இந்தியாவையும் திசை திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு மாபெரும் போராட்டத்தை டாக்டர் ஐயா அவர்களால் மட்டும்தான் உட்கார்ந்த இடத்துல நடத்த முடிஞ்சிருக்கிறார் வேறு எந்த தலைவராலும் வீதிக்கு வராமல் மக்களோடு நிற்காமல் ஒரு போராட்டத்தை நடத்த முடியாது டாக்டர் ஐயா கண்ணசைவில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறுகிறது வெளிநாட்டிலே இருந்து வருகின்ற பத்திரிகைகள் எழுகிறது தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய போராட்டம் டாக்டர் ஐயா வீட்டிலே அமர்ந்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஆற்றல் டாக்டர் ஐயாவுக்கு மட்டும்தான் உண்டு வெட்டி வாயில் கட்டி வாயில் கூட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டம் என்பதை டாக்டர் ஐயாவுடைய ஆணைக்கு அவருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு இந்த சமுதாயம் ஒட்டுமொத்த பாட்டாளிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம் வெற்றி பெறும் வரை போராடுவோம் காடு வெட்டி குரு அவர்கள் சொன்னதை போல நமக்கான ஒரே தலைவர் ஐயா மட்டும்தான் டாக்டர் ஐயா மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தான் நமக்கான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி நமக்கான தலைவர் டாக்டர் ஐயா மட்டும்தான் என்பதை மனதில் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து போராடுவோம் இந்த இடஒதுக்கீடு போராட்டத்தில் வெற்றி பெறுவோம் இந்த சமுதாயத்து பிள்ளைகள் எதிர்காலத்தில் நம்முடைய தோளின் மீது நின்று கொண்டு நாங்கள் அரசு ஊழியர்கள் நாங்கள் அரசு பணியாளர்கள் நாங்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் ஐஎம்எஸ் அதிகாரிகள் என்று ஒரு முழக்கத்தை எதிர்கால சமுதாயம் எழுப்ப வேண்டுமானால் டாக்டர் ஐயாவின் தாமையில் தொடர்ந்து போராடுவோம் என கேட்டுக்கொண்டு அந்த போராட்டத்திற்கு அனைவரும் ஆதரவாக இருப்போம் அதற்காக எந்த இழப்பையும் எந்த தியாகத்தையும் செய்ய நாம் தயாராக இருப்போம் என கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்